இருந்து கொண்டே ஆன்மாக்களை மீட்க முடியாதா? குருவானவராய் ஆகத்தான் வேண்டுமா அவன்? அதுவும் இயேசு சபையில. பாருங்க சுவாமி, அவன் எழுதி வைத்துச் சென்றுள்ள கடிதத்தை. என் அன்பு அன்னைக்கு, எனது உடல் வாழ்வுக்கும் துறவர அழைத்தலுக்கும் காரணமான உங்களுக்கு வணக்கம். நான் நோயுற்றிருந்த போது நீங்கள் கொடுத்த வாக்கினால் ஓராண்டு காலம் புனித சவேரியாரைப் போல உடையணிந்து வாழ்ந்ததின் பயனாகவே தேவ அழைத்தலை நான் பெற்றுள்ளேன். எனவே இயேசு சபை குருவாக என்னை மனமுவந்து அனுப்பி வைக்குமாறு பணிவுடன் வேண்டுகிறேன். இப்படிக்கு அன்பு மகன் பிரிட்டோ. மகளே, நீ பெருமைப்பட வேண்டிய விஷயம் அல்லவா இது? பெற்ற கேட்க மறுக்கிறதே சுவாமி. பிரிட்டோவை பிரிந்து என்னால் பாடவே முடியாது. நீங்கள் தான் சுவாமி, எப்படியும் அவை தடுத்து நிறுத்த வேண்டும். இறைவனிடமிருந்து வரும் அழைத்தலை மனிதரால் தடுத்து நிறுத்திவிட முடியாது மகளே. இருந்தாலும் பிரிட்டோவை அழைத்து நான் பேசி பார்க்கிறேன். நீ கவலைப்படாமல் போய்வா. தன்னையே இயேசு சபையில் அர்ப்பணித்த பிரிட்டோ புனித சவேரியாரை போன்று மறைப்பணியாற்ற இந்தியாவிற்கு புறப்பட்டார். அதிலும் குறிப்பாக மதுரை இயேசு சபை மிஷனில் பணி செய்ய விருப்பம் கொண்டார். மைலுக்கு அப்பால் இருந்து மறைப்பணி ஆற்று வரும் புனித சவேரியாரின் வாரிசுகளே, வாருங்கள். தந்தை பிரிட்டோ, உங்களுடைய துணிச்சலான முடிவை மனமாற பாராட்டுகின்றேன். இனி இதுவே உங்கள் தாய்நாடு, இதுவே உங்கள் வீடு. நம் ஆண்டவராகிய இயேசுவை நம்பி கலப்பையில் கை வைத்த நான் ஒரு காலம் திரும்பி பார்க்க மாட்டேன் தந்தையே. அரசனுக்காக வாழ்ந்து ஆடம்பரமாக போர்த்துக்கல்லில் புதைக்கப்படுவதை விட ஆண்டவருக்காக வாழ்ந்து அனாதையாக நான் இந்த மண்ணில் சாக நேர்ந்தால் அதையே என் பெரும்பேராக கருதுவேன். அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆன்ம தாகமும் உடைய நீங்கள் இங்கு வந்திருப்பது இந்த நாட்டின் பெரும் பேரல்லவா? சரி தந்தை பிரிட்டோ, 5-6 மாதங்களாக தொடர்ந்து கப்பல் பயணம் செய்துள்ளீர்கள். எனவே முதலில் நன்றாக ஓய்விடுங்கள். பயணம் ஒன்றும் களைப்பூட்டுவதாய் இல்லை அதிபர் தந்தையே. இறைவனுக்காக மேற்கொள்ளும் எந்த பயணம்தான் சோர்வடைய செய்யும்? எனது அடுத்த பணித்திட்டம் பற்றி கூறுங்கள் தந்தையே. உங்கள் ஆர்வம் கண்டு பெருமைப்படுகிறேன் தந்தை பிரிட்டோ. உங்களுக்கென நான் தீட்டியுள்ள திட்டம் இதுதான். முதலில் இறையியல் தேர்வை முடித்துவிட்டு பின்னர் தமிழ் மொழி கற்க அம்பலக்காடு செல்லப் போகிறீர்கள். அதற்குள் பயணத்துக்கு தயாராகிவிட்டீர்களா? உங்களின் இளமை வேகத்தையும் எளிமை கோலத்தையும் காணும் போது உள்ளம் பூரிப்படைகிறது. மகத்தான காரியங்களை சாதித்து சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் நீங்கள். எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. தந்தை, நம் பயணத்தை தொடங்குவோமா? எங்கே செல்கிறோம் என்பது பற்றி நீங்கள் எதுவுமே கேட்கவில்லையே. மதுரை மறைமாவட்ட தலைவராகிய நீங்கள் என்னை எங்கு அனுப்பினாலும் அங்கு செல்ல தயாராக உள்ளேன் தந்தையே. உங்கள் பணிவும் தாட்சியும் நீங்கள் ஒரு உத்தம இயேசு சபை துறவி என்பதை நிரூபிக்கின்றது தந்தை பிரிட்டோ. உங்களை கொலை என்ற இடத்திற்கு பங்கு தந்தையாக நியமிக்கப் போகிறேன். பொறுப்பேற்கும் முன் தற்போதைய அரசியல் சூழலை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. கலகமும் குழப்பமும் நிறைந்த சூழலில் பணியை தொடங்குகிறேன் என்று தெளிவாக தெரிகிறது தந்தையே. டெல்லியின் முகலாய பேரரசு தென்னாடுகள் மேல் போர் தொடுக்கின்றது. தென்னிந்தியாவிலோ விஜயநகர பேரரசு தற்காப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விஜயநகர அரசின் கீழுள்ள நாயக்க மன்னர்களிடையே ஓயாத எல்லை தகராறு. தென்தமிழ்நாட்டிலோ மறவர்களின் சுயாட்சி.
இங்கே தமிழகத்தில் அநீதியான அமைதியில்லா அரசியல் சூழ்நிலை நிலவுகிறது. என்னுடைய கணிப்பு சரியா தந்தையே? பிரமாதம் பிரமாதம், உங்களின் அரசியல் அறிவும் கணிப்பும் என்னை வியப்பில் ஆட்டுகிறது தந்தை பிரிட்டோ. நீதியற்ற சூழ்நிலையில் நீதியின் நாயகனை பற்றி போதிக்கப் போகிறீர்கள். பஞ்சம் பசி பட்டினியால் வாழும் மக்களுக்கு நிறைவாழ்வு நம்பிக்கையை வழங்கப் போகிறீர்கள். இதோ ஓநாய்களிடையே ஆடுகளைப் போல உங்களை நான் அனுப்புகிறேன். சிதறடிக்கப்பட்ட மக்களிடம் செல்லுங்கள், நோயாளிகளை குணமாக்குங்கள், இறந்தவரை உயிர்ப்பியுங்கள், பேய்களை ஓட்டுங்கள். இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள். என்ன மாப்பிள்ள, தனியான இடமா பரவிட்டா இருக்க, என்ன விஷயம்? அதை ஏன் கேட்க மச்சான், நேத்து வர ஒழுங்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த முனிய இனிமே தோட்டி வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னுட்டான். ஏண்டான்னு கேட்டா என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னா? முனியனா இருந்து வரதான் தோட்டி வேலையெல்லாம், இப்ப நான் முடியப்பன ஆயிட்டேன், அதனால வேறால பாத்துக்கன்றான். நினைச்ச அப்பவே நினைச்ச மாப்பிள, இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? அந்த காவி உடுத்தி நாடகம் ஆடுற வெள்ளக்கார சன்னியாசி அதிகாரம் எல்லாமே போக போகுது. ஆமா மாப்பிள, தீண்டத்தகாதவன பிறந்தது அவன் தலைவிதி, அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? ரொம்ப சரி மாப்பிள, ரொம்ப சரி. ஆனா அந்த சாமி பையன் என்ன சொல்றான் தெரியுமா? எல்லா மனுஷரும் சமமா, இருக்கிறவன் இல்லாதவன் கிட்ட பகிர்ந்துக்கிறமா. இப்படி பகிர்வு பகிர்வுன்னு சொல்லி சமபந்தியில உட்கார அளவுக்கு வந்துட்டானுங்க. நாளைக்கு சம்பந்தி ஆகணும்னு வீடேறி வரப்போறாங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நாம விட்டு கொடுத்தோம். அது எப்படி விட்டு கொடுப்போம்? நாம என்ன இளைச்சவாய் பசங்களா? அதானே காலங்காலமா இருந்து வர சாதிய வேண்டாம்னு சொல்ல இந்த பரங்கி பைய யாரு மச்சான்? இன்னைக்கே சாதி கூட்டம் போட்டு அந்த சாதி கேட்ட சாமியாருக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். அதுதான் சரி மச்சா. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்ன வற்புறுத்தாதீங்க சாமி. என்ன ஒரு அங்கு நடத்தக்கூடாது, விட்டு கொடுக்க முடியாது. அத்தகைய உன்னதமான பாரம்பரியத்துல வந்த நாம கிறிஸ்தவன் அப்படிங்கிற பேருக்கு கலந்து சேர்க்கலாமா? இதுல இவனுங்க ரெண்டு பேரும் நெருங்கன சொந்தக்காரங்க வேற சாமி. புண்ணு குடுத்து புண்ணு எடுத்திருக்காங்களா? கிறிஸ்துவில் புதுப்பிறப்பு எடுத்துள்ள நாம் பழைய சண்ட சக்கரவுகளை தொடரலாமா? சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் கிறிஸ்துவின் பெயரால ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சு பகைமையை மறந்து நிலத்தை சுமூகமா பகிர்ந்து கொள்ள மறுக்கிறது. அதனால உங்க பிடிவாதத்திற்கு நானே பரிகாரம் செய்வேன். ஏராது மதை பணியால் மரத நாட்டிலே 2000க்கும் மேற்பட்டோர் கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்றனர். இவர் பலவித சவால்களையும் சந்திக்க நேர்ந்தது. மரவ நாட்டின் அமைச்சர் குமாரப்பிள்ளை இவரை கொலை செய்துவிட எண்ணி திட்டங்கள் பல தீட்டினார். ஆனால் அரசர் சேதுபதி விசாரித்து விட்டு அவரை மரவ நாட்டிற்கு உள்ளே நுழைய வேண்டாம் என எச்சரித்து அனுப்பிவிட்டார். பின்னர் அருளானந்தர் மதுரை மிஷன் பிரதிநிதியாக ரோமாபுரிக்கு அனுப்பப்பட்டார்.
நம்ம சாமி ஊருக்கு போனாங்கல்ல, ஒருவேளை அங்கேயே தங்க சொல்லிட்டாங்களோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நம்ம சாமி கண்டிப்பா திரும்பி வருவாரு. செத்தாலும் நம்ம பூமியில தான் சாமின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்காரு. அது என்னமோ அந்த மகன் வந்ததால நாமெல்லாம் இன்னைக்கு தன்மானத்தோட மனுஷங்களா தலை நிமிந்து நிக்கிறோம். சாமி திரும்பி வராட்டா. ஆமாண்ணே, நம்ம சாமி ஊருக்கு போனாங்கல்ல, ஒருவேளை அங்கேயே தங்க சொல்லிட்டாங்களோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நம்ம சாமி கண்டிப்பா திரும்பி வருவாரு. செத்தாலும் நம்ம பூமியில தான் சாமின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்காரு. அது என்னமோ அந்த மகன் வந்ததால நாமெல்லாம் இன்னைக்கு தன்மானத்தோட மனுஷங்களா தலை நிமிந்து நிக்கிறோம். சாமி திரும்பி வராட்டா, நம்மளால எத்தனை நாளைக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும்? நமக்கு ஆதரவா இங்க யாரு இருக்கா? நீ சொல்றது வாஸ்தவம் தானே, இருந்தாலும் நம்ம சாமியால நம்மளை விட்டுட்டு அங்க இருக்க முடியாது. நீங்க வேணா பாருங்களேன், சீக்கிரமா திரும்ப வந்துடுவாரு பாருங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா வந்துடுவாரு. அப்போ எங்க போய் இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? தெரியாதா உனக்கு? பண்டாரசாமிய பண்டாரசாமின்னு சொல்லுவாங்கள, அதான் அருள் ஆனந்த சாமி. அவரு இன்னைக்கு நம்ம மரவ நாட்டுக்கு வராராம். அவரை வரவேற்க பெரிய பெரிய நடனம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்படியா? கொஞ்சம் நில்ல, நானும் வந்துடுறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். சரி.